ஹலோ மக்களே, நான் உங்க டிசர்ட். பேய், பிசாசு, பிரேதம், ஆத்மா, இதெல்லாம் உண்மையாலுமே இருக்கா? சரி, இதெல்லாம் பொய்யனா? அப்புறம் எதனால நார்மலா நல்லா இருக்கிற ஆளுங்கெல்லாம் இந்த மாதிரி பேய் பிடிச்சு பயங்கரமா ஆடுறாங்க? ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பேய் பிடிச்சு ஆடுறவங்களையும் நம்ம பார்த்திருப்போம், சாமி வந்து ஆடுறவங்களையும் நம்ம பார்த்திருப்போம். கிட்டத்தட்ட ரெண்டு பேருடைய ரியாக்ஷன்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்ப இவங்க தான் பேய், இவங்க தான் சாமின்னு எப்படி நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுது? நாபா, இதுல என்ன ஆராய்ச்சி? அவங்களே சொல்லுவாங்க, நான் தான் சாமி, நான் தான் பேயின்னு. ஓ, அப்ப உண்மையாலுமே அவங்க பேய் சாமி எல்லாம் பாப்பாங்களா? அப்படி பாக்குறதா இருந்தா பேய் சாமியோட உருவம்லாம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி படத்துல காட்டுற மாதிரி இருக்குமா, இல்ல வேற மாதிரி இருக்குமா? முதல் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இந்த வீடியோட கடைசியில நீங்க தெரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். அதுக்கு முன்னாடி இந்த போட்டோவை கொஞ்சம் பாருங்க. இந்த போட்டோல இருக்கிறது 20 வயசை கொண்ட ஹியூஸ்டன், அப்புறம் அவன் லெப்ட் சைட்ல இருக்கிறது அவங்க அப்பா மார்க். இந்த போட்டோவை பார்க்கும்போது அப்பாவும் பையனும் நல்லா ஒற்றுமையா ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியுது, கரெக்டா? முதல் இந்த போட்டோவை கொஞ்சம் நல்லா பாருங்க. இந்த போட்டோல இருக்கிற 20 வயசை கொண்ட ஹியூஸ்டன் ஒரு ஆக்ரோஷமான கொலகாரன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இந்த சம்பவம் நவம்பர் 2011 நடக்குது. அன்னைக்கு எப்பயும் போல ஹியூஸ்டன் ஜிம்முக்கு போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வரான். அன்னைக்கு அவங்க வீட்டுல இருந்தது ஹியூஸ்டன் ஹக்ஸாகுடைய அப்பா மார்க் ஹக்ஸாக், அப்புறம் அவனுடைய சிஸ்டர் சவானா ஹக்ஸாக், அப்புறம் அவங்க வீட்டுல கொஞ்ச நாளைக்காக தங்க வந்திருந்த மார்க் ஹக்ஸாகுடைய சிஸ்டர், அதாவது ஹியூஸ்டனுடைய அத்தை ஆனட். அன்னைக்கு ஹியூஸ்டனுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல, நைட்டு 1 மணிக்கு 4 வேற வேற கத்திகளை எடுத்துட்டு போய் அவங்க அப்பாவையே தாறு மாறா சும்மா 60 தடவை குத்து குத்துன்னு குத்தி கொலை பண்றான். வெறும் ஒரு 20 வயசு பையனுக்கு எப்படி இப்படி ஒரு ஆக்ரோஷமான புத்தி வந்துச்சு, அதுவும் அவங்க அப்பாவையே கொலை பண்ற அளவுக்கு? இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற மர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஊருடைய சாண்டா ரோசாவுடைய போலீஸ் ஹியூஸ்டனை பத்தியான விசாரணையை மேற்கொள்றாங்க. அந்த விசாரணையில ஹியூஸ்டனுடைய ரிலேட்டிவ்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் சொன்ன பதில், ஹியூஸ்டன் ஒரு நல்ல பையன், அவன் இந்த மாதிரிலாம் பண்ண வாய்ப்பே இல்லை, அவன் சாதுவான பையன். ஆனா அவன் கிட்ட சில மாதங்களா அவனுடைய நடவடிக்கையில ஒரு சில வித்தியாசங்கள் இருந்துச்சு. திடீர்னு அவன் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டான். சில மாசமா அவன் யார்கிட்டயும் பேசுறதே இல்ல, தனியாவே இருப்பான், எதையாவது ஒன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். போலீஸ்க்கு இந்த விசாரணையில கிடைச்ச உச்சக்கட்ட பதிலே ஆண்ட் ஆனட் கிட்ட இருந்துதான். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆண்ட் ஆனட் கொஞ்ச நாள் அண்ணன் வீட்டுல தங்கிட்டு போலாமேன்ட்டு வந்திருக்காங்க. அப்போ அண்ணன் வீட்டுல அவங்க நோட் பண்ண ஒரு விஷயம், அண்ணன் பையன் அதாவது ஹியூஸ்டன் எப்ப பார்த்தாலும் தனியாவே இருக்கான், எதனால இவன் தனியா இருக்கான், எதனால இவன் முன்னாடி மாதிரி பேச மாட்டேங்கிறான்ட்டு ஹியூஸ்டனையே கூப்பிட்டு ஒரு தடவை கேட்டாங்க. செல்லம், உனக்கு என்ன ஆச்சு? ஏன் நீ முன்னாடி மாதிரி பேச மாட்டேங்கிற? உன்னை யாராவது டிஸ்டர்ப் பண்றாங்களா? ஏதாவது பிரச்சனை இருந்தா ஆண்டி கிட்ட சொல்லு, நான் தீத்து வைக்கிறேன்ட்டு கேட்டிருக்காங்க. அப்போ ஹியூஸ்டன் ஆண்ட் ஆனட் கிட்ட எதுவுமே சொல்லாம அவாய்ட் பண்ணிட்டானாமா? பட் ஆண்ட் ஆனட் நீங்களும் கொஞ்ச நேரத்துக்கு கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. ஹியூஸ்டன் ஏதோ ஏலியன்ஸ் மீட் பண்றதா ஆண்ட் ஆனட் கிட்ட சொல்லியிருக்கான், அதாவது அவன் கண்களுக்கு ஏலியன்ஸ் தெரியறதாவும், அதுல யாருடைய கண்ணுக்கும் தெரியாத ஒரு ஃப்ரெண்ட் டிவான ஆண்ட் ஆனட் கூட சந்திக்க வைக்கிறதாவும் சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம ஹியூஸ்டனுடைய அப்பா அவனை கொலை பண்றதுக்காக டெய்லி அவனுடைய சாப்பாட்டுல கொஞ்சம் கொஞ்சமா விஷம் கலக்கிறதாவும், அந்த விஷத்தை கலக்கிற சாப்பாடை சாப்பிடுறதுனால அவனுக்குள்ள ஏதோ ஒரு ஈவல் பவர் உருவாகிறதாவும், அந்த ஈவல் பவர் அவங்க அப்பா கிட்ட தப்பிக்கிறதுக்காக அவனுக்கு ஐடியா கொடுக்கறதாவும் சொல்லியிருக்கான். விசாரணையில இதெல்லாம் ஆண்ட் ஆனட் கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹியூஸ்டன் அப்சர்வேஷன்ல எடுத்து சைக்கலாஜிக்கலா டயக்னோசிஸ் பண்றாங்க. ஹியூஸ்டனை சைக்கலாஜிக்கலா செக் பண்ணதுல அவனுக்கு ஸ்கிட்சோஃபெனியாங்கிற ஒரு மனநோய் இருக்கிறதா தெரிய வருது. இந்த ஸ்கிட்சோஃபெனியாங்கிறது ஒன்றும் நார்மலான நோய் இல்லை, கொஞ்சம் பயங்கரமான நோய் தான். ஒரு மனிதனுக்கு ஸ்கிட்சோஃபெனியா வந்துருச்சுன்னா அவருடைய மூளை முழுமையா திருடப்பட்டுரும், அவருடைய மூளையை அவராலேயே சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸ்கிட்சோஃபெனியால ஹலுசினேஷன்ஸ் பயங்கரமா இருக்கும். ஓ, ஹலுசினேஷன்ஸ்னா நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்காது, இதை புரிஞ்சுக்கணும்னா இப்ப கொஞ்சம் கவனமா கேளுங்க. இப்ப நல்ல ஒரு கொளுத்துற வெயில ரோட்ல டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம், கொஞ்சம் தூரமா நமக்கு ரோடு ஃபுல்லா தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா ஆக்சுவலா அங்க தண்ணி இல்ல, வெயில் கடிக்கிற அனல் தான் இருக்கும். ஆனாலும் அந்த வெயில் கடிக்கிற அனல் நமக்கு தண்ணி மாதிரி தான் தெரியும். இது எல்லாத்துக்குமே நடக்கிறது தான், இதை இல்யூஷன்னு சொல்லுவாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, என்னுடைய கழுத்துல இப்ப ஹெட்போன்ஸ் தொங்கிட்டு இருக்கு, இந்த ஹெட்போன்ஸ் ஒரு செகண்டுக்கு உங்களுக்கு பாம்பு மாதிரி தெரிஞ்சுன்னா இதை இல்யூஷன்னு சொல்லுவாங்க. நார்மலா ஒரு ஹியூமனுக்கு இது நடக்கிறது தான். பட் இப்போ என் கழுத்துல ஹெட்போன்ஸ் இல்ல, இந்த இடத்துல நான் மட்டும்தான் இருக்கேன், இப்பயும் உங்களுக்கு என் கழுத்துல பாம்பு தெரிஞ்சுன்னா அந்த பாம்பு உங்களை கொத்த வருதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பாம்பு என்னையும் கொத்த போகுது, அந்த பாம்பு கூட சேர்ந்து நானும் உங்களை கொல்ல போறேன். இந்த மாதிரியான பிரமைகள்லாம் இருந்துச்சுன்னா தான் அதை சைக்கலாஜிக்கலா
ஹலுசினேஷன்ஸ் அண்ட் டெலியூஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஹலுசினேஷன்னா என்னன்னு இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஆயிருக்கும். சோ ஸ்கிட்சோஃபெனியாவல அஃபெக்ட் ஆகிற பேஷன்ட்ஸ்க்கு ஹலுசினேஷன்ஸ் பிரம்மைகள் பயங்கரமாவே இருக்கும். ஆனா எல்லா பேஷன்ட்ஸ்க்கும் ஒரே மாதிரியான பிரம்மைகள் இருக்காது. ஒரு சில பேஷன்ட்ஸ்க்கு ஏலியன்ஸ் தெரியலாம், ஒரு சில பேஷன்ட்ஸ்க்கு பாம்புகள் தெரியலாம், ஒரு சில பேஷன்ட்ஸ்க்கு அவங்க மேல பூச்சிகள் ஊர்ற மாதிரி இருக்கலாம், ஒரு சில பேஷன்ட்ஸ்க்கு அவங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களுக்கு துரோகம் பண்ற மாதிரி இருக்கலாம். இப்ப அவங்க ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ வேற இன்னொருத்தர் கூட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருக்காங்கன்ட்டு சந்தேகப்படலாம். இல்ல அவங்க கூடவே இருக்கிறவங்க அவங்கள கொலை பண்ண போறதா சந்தேகப்படலாம். ஏன் ஒரு சில பேஷன்ட்ஸ்க்கு செத்து போனவங்க ஆத்மா மாதிரி தெரியலாம், இல்லனா கூட இருக்கவங்க கூட தான் ஆத்மாக்கள் இருந்துட்டு இருக்குன்ட்டு சம்பந்தமே இல்லாம சந்தேகப்படலாம். இந்த ஸ்கிட்சோஃபெனியாவுடைய எஃபெக்டால ஒரு சில பேஷன்ட்ஸ் மணி நேர கணக்குல உட்காந்து ஆஃப் ஆன டிவியை பார்க்கலாம், ஒரு சிலர் தனியா உட்காந்து மணி நேர கணக்குல பேசலாம். இந்த நோயில நம்ம நார்மலால மனிதர்களால கற்பனை கூட பண்ணி பார்க்காத அளவுக்கு இவங்களுடைய ஹெலுசினேஷன்ஸ் அதாவது பிரம்மைகள் இருக்கும்னு சொல்றாங்க. சோ அந்த ஹெலுசினேஷன்ஸ் எப்படி இருக்கும், அவங்களுக்கு வர அந்த பிரம்மைகள் எப்படி இருக்கும்ட்டு பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ அஃபெக்ட் ஆன பேஷன்ட்ஸோடைய ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஓகே, இப்போ இந்த வீடியோவை ஆடியோவோட கேளுங்க. இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு அவனை சுத்தி ஏதாவது கேட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா, ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா அவன் எப்படி செக்யூரா ஃபீல் பண்ணுவான்? இதனால ஒன்னு மர்டர் பண்ணுவான், அப்படி இல்லைன்னா சூசைட் பண்ணிப்பான். நார்மலான மனிதர்களை விட இந்த மாதிரி மனநோய்களால பாதிக்கப்படுறவங்க தான் ரேப், சூசைட், மர்டர், டெரரிசம் இதெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. வெல், நம்ம வேர்ல்டுடைய பாப்புலேஷன் 7.8 பில்லியன். அதுல 1.1% அதாவது 5 கோடிக்கும் மேல மக்கள், அதுவும் அதுல 18-30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் ஸ்கிட்சோஃபெனியாங்கிற மனநோயால பாதிப்படைஞ்சிட்டு இருக்காங்கன்ட்டு ஒரு சர்வே சொல்லுது. ஓகே, இந்த ஸ்கிட்சோஃபெனியா எதனால வருது, ஐ மீன் யாருக்கு வரும்? ஒரு நோய் வருதுன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். அந்த மாதிரி ஸ்கிட்சோஃபெனியா வரதுக்கு காரணம் என்ன? ஸ்கிட்சோஃபெனியா வரதுக்கு எக்ஸாக்டான காரணம் இன்னும் கண்டுபிடிக்கப்படல. அதாவது எக்ஸாக்டா அது எதுக்கு வருதுன்ட்டு யாருக்குமே தெரியாது. ஆனா ஒரு சில டாக்டர்ஸும் சயின்டிஸ்டும் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கிட்சோஃபெனியா பெரும்பாலும் ஜெனட்டிக்ஸால தான் உருவாகுது. அதாவது நம்ம அப்பா தாத்தான்னு பரம்பரையில யாருக்காவது இருந்திருந்தா இது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல ஒரு சில கேசஸ்ல நம்ம மூளைக்குள்ள கெமிக்கல் இம்பேலன்ஸால கூட ஸ்கிட்சோஃபெனியா வரலாம்னு சொல்றாங்க. அதுவும் முக்கியமா மூளையில இருக்கிற ரெண்டு கெமிக்கலுடைய இம்பேலன்ஸால. ஒன்னு டோபோமைன், அதாவது நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய கெமிக்கல். இன்னொன்னு செரோட்டோனின், அதாவது நமக்கு மோட்டிவேஷனை தரக்கூடிய கெமிக்கல். இந்த ரெண்டு கெமிக்கலுடைய இம்பேலன்ஸால கூட ஸ்கிட்சோஃபெனியா வரலான்ட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆல்கோஹால், ட்ரக்ஸ் இதனால கூட ஸ்கிட்சோஃபெனியா பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப சாமி பிடிச்சாடுறவங்களாம் ஸ்கிட்சோஃபெனியாவில் பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்ல வரியா? கண்டிப்பா கிடையாது. ஸ்கிட்சோஃபெனியா மட்டும் சைக்காலஜியில ஒரு மனநோய் கிடையாது. சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எழுது படிக்க பிடிக்கலனாலும் அதையும் ஒரு மனநோயா தான் பார்க்கும். ஆனா சாமி வந்து ஆடுறவங்களுக்குலாம் சைக்காலஜி என்ன பேர் வச்சிருக்கேன்னு தெரியாது. பட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம ஹியூமன் பிரெயின் ஒரு மாசான விஷயம். நமக்கு பிடிச்ச மாதிரி ரியாலிட்டியை ரீகன்ஸ்ட்ரக்டும் பண்ண முடியும், அதுல கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா ரியாலிட்டியை மாத்தியும் காட்ட முடியும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் பயங்கரமான பயபக்தியில நுழைஞ்சிட்டாருன்னா ஒரு அளவை கடக்கும் போது அவரு அவரே கடவுளா நினைக்க ஆரம்பிப்பாரு, இல்லனா கடவுள் அவருக்குள்ள இருக்கிறதா நினைக்க ஆரம்பிப்பாரு. ஏன்னா இதுதான் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அதனால மூளை இந்த இடத்துல அவருக்கு ஏத்த மாதிரி அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கற மாதிரியான விஷயங்களை ரியாலிட்டியவே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கும். சோ அவங்க நினைக்கிறத தான் பார்ப்பாங்க, நினைக்கிறத தான் கேட்பாங்க. வெல், இந்த மாதிரி பக்தியால பரவசம் அடைறதெல்லாம் நார்மலான விஷயம்தான். சோ நம்ம டாபிக் பார்ப்போம், ஸ்கிட்சோஃபெனியா. எதனால இந்த ஸ்கிட்சோஃபெனியாவுடைய டாபிக் எடுத்து நான் பேசுறேன்னா, இதனால பாதிப்படையக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸ்கிட்சோஃபெனியா மட்டும் இல்ல, எத்தனையோ மனநோய்கள் இருக்கு, அதுல பாதிப்படையக்கூடியவங்க பல கோடி பேர் இருக்காங்க. ஆனா நம்ம சமூகத்தால இன்னுமே பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, ஏதாவது மர்மமான விஷயங்களை பார்த்ததா சொன்னாலோ, இல்ல மர்மமா ஏதாவது பேசினாலோ, இல்ல ஏதாவது மர்மமா செஞ்சாலோ உடனே தர்கால போய் தாயத்து கட்டுவாங்க, சர்ச்ல போய் ஜபம் பண்ணுவாங்க, கோயில போய் பேய் ஓட்டுவாங்க. இதெல்லாம் பண்றது நான் தப்புன்னு சொல்ல வரல. ஏன்னா இதெல்லாம் மனிதர்களுடைய புனிதமான நம்பிக்கைகள். இதெல்லாம் நம்ம எமோஷன் கூட கனெக்ட் ஆயிருக்கிறதுனால இது பண்றது தப்பு இல்ல. ஆனா இதை மட்டுமே பண்றது தான் தப்பு. ஸ்கிட்சோஃபெனியா மாதிரியான ஒரு சில பயங்கரமான மனநோய்களை முழுமையா குணப்படுத்துறது ரொம்பவும் கஷ்டம். ஆனா நல்ல ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்டால வாழ்க்கை ஃபுல்லா அது கூட சேர்ந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வாழ்ந்துட முடியும்னு சொல்றாங்க. ஆனா நல்ல ஒரு எமோஷனல் சப்போர்ட், நல்ல ஒரு கேர், நல்ல ஒரு அன்பு, நல்ல சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், நல்ல மெடிசன்ஸ் இருந்தா ஒரு சில கேசஸ்ல பேஷண்ட்ஸ் ஸ்கிட்சோஃபெனியா மாதிரியான பயங்கரமான மனநோய்களை கூட ஈஸியா தோக்கடிச்சிட முடியும்னு சொல்றாங்க. இன்னும் நம்ம சமுதாயத்துல புரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு, உங்க கூட இருக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரியான சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா முதல்ல அவங்களை பார்த்து பயப்படாதீங்க. அவங்களை கூட்டிட்டு உங்க புனித ஸ்தலங்களுக்கு போங்க.
இருக்கிறவங்க. ஆனா அங்க போய் அவங்களை பேய் ஓட்டுறோங்கிற பேர்ல அடிச்சு துன்புறுத்தாதீங்க. உங்க மந்திரங்களால அவங்களுக்கு பாசிட்டிவான எனர்ஜியை கிரியேட் பண்ணுங்க, அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுங்க, நீ இதுல இருந்து சரியாயிருவேன்னு. தென் அவங்களை கூட்டிட்டு ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போங்க, நல்ல ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அவங்க எடுத்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சோ கைஸ், விஷயம் என்னன்ட்டு உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நான் நம்புறேன். இவ்வளவு பெரிய இன்ஃபர்மேஷன் கொஞ்சமாவது இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணாம ஸ்க்ரோல் பண்ணாதீங்க. இதே மாதிரி கண்டினியூஸா கேட்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பிளீஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்டில் தென் உங்க எம்டிசெட் கூட யூடியூப் ஷார்ட்ஸ்ல கனெக்டடாவே இருங்க. வீக்லி ஒன்ஸ் தான் நல்ல பெரிய வீடியோஸே பண்ண முடியுது. உங்களுக்கு எந்த விதமான சின்ன சின்ன சந்தேகங்கள் இருந்தாலும் அதை கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கிளியர் பண்ண நான் வீடியோ மூலமா ட்ரை பண்றேன். சோ கைஸ், பை பை, டேக் கேர், ஹேவ் எ நைஸ் டே.